டே ஜீரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்பானாக இருந்தேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே எனக்கு ஒரு வேஸ்ட் ஸ்டோன் கிடச்சிது. ஸோ அதையும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வுட்டையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வுட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிக்காக் செஞ்சு ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டோன்ஸும் கலெக்ட் பண்ணேன். ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட் செய்யணும் அப்படிங்கறக்காக அங்கிருந்த ஷீப்பெல்லாம் கொண்டு ஸோ ஒரு பெட்டும் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மைனிங் போனேன். மைனிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த இடம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட் ஆகிறதா என்னோட டார்கெட்டு. ஸோ இந்த 100 டேஸில் நான் எப்படி அந்த விசார்டாக ஆகிறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ வாட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம வியூ கிடச்சிது. சரி ஓகேன்னு சொல்லி அந்த இடத்தையும் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய விசார்ட் டவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விசார்டாக தான் இருப்பான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் என்னாச்சுன்னா நான் உள்ளே போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். சார் யாராவது இருக்கீங்களா? அடிக்காதரா? அடிப்பியா 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 அடடா என்ன எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். கண்ணு மட்டும் நல்லா சவப்புகள் இருக்கு. அவடா சேர்த்துட்டான். ஓ நியூ அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கா? ஓகே இது என்ன டேபிள்? அங்கே கொஞ்சம் லூட்ஸ் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேன் டேபிளும் இருந்துச்சு. ஸோ அது வந்து மேஜிக் டேபிள். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற புக் ஷெல்ஃபும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ஐலாண்டுக்கே போய் நம்மளோட ஹோம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். டே 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்னதாக ஒரு இடத்த மட்டும் நான் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டினேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷெல்டர் வச்சதுக்கப்புறம் ஒரு ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் பண்ண வந்துச்சு. ஸோ அதனோடனா பகல் நேரத்தில் எரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே அதுக்கப்புறம் எனக்கு பிளட்டும் கம்மியாக இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்னஸ் வச்சு கொஞ்சம் மீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம், ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீட்ஸும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சீட்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஏரியாவும் பண்ணிடலான்னு சொல்லி சின்னதாக ஒரு ஃபார்மிங் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடு கட்டுறக்கு ஒரு நல்ல பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஐலாண்டில் கிடச்சிது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒருத்தன் இருந்தான். ஸோ அவன் கத்துறதும் கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. சரி அவன்கிட்டருந்து தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நைட்டும் நான் தூங்கிட்டேன். டே 3 வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் போயிருந்தேன். ஸோ மைனிங் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த இடத்துக்குள்ளே போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே அயன் கிடச்சிது. ஸோ அயனையும் கோபல் ஸ்டோன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சிடைட் இருக்கும்ல, ஸோ அதையும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்தேன். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கோல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கோல் மட்டும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைனுக்கு வந்தேன். ஸோ கோல் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் எனக்கு கிடச்ச ஐயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்ச கோபல் ஸ்டோன்லாம் ஸ்டோனாக மாத்திரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னஸில் போட்டு தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் கட்டுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு காபல் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அயன் கிடச்சிது பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஆர்மரையும் நான் செஞ்சுக்கிட்டேன். டே 5 வந்து பார்த்தீங்கன்னா கோவல் ஸ்டோன் பில்லர்ஸில் கொஞ்சம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சேன். எதுக்கு நான் அந்த இடத்துல ஸ்டோனையும் கொஞ்சம் ஆன்சிடேட்டும் வச்சு பார்த்து இன்னும் கொஞ்சம் லுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வுட் ஒர்க்கும் இருந்துச்சு, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணணும்ல சீக்கிரமாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டையும் வச்சு நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டே 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் முடிச்சிட்டேன். ஸோ ஃபார்மிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரூஃப் கட்டுறதுக்கு பிளாக் கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குட்டை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டை செஞ்சுட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்குட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டேன். டே 7 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேவலையும் சாண்டையும் கலெக்ட் பண்ணுறதுக்கே அந்த நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணேன் எனக்கு வந்து என்னோடய பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிறது இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டேன்.
ஸோ அந்த கேர்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த கேர்ஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. நம்ம ஒரு விசார்ட் கூட சண்டை போட்டோம்ல, ஸோ அந்த விசார்ட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேர்ஸ் கொடுத்துட்டான். ஸோ இது இந்த கேர்ஸை எப்படி போக வைக்கிறதுன்னு பார்த்தப்ப செத்தா மட்டும் தான் போகும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதனால் நானும் செத்துட்டேன். ஸோ நான் பிளாக் கான்கிரீட் பவுடர் செஞ்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே கான்கிரீட் மாத்திரக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது கான்கிரீட்டாக மாற்றி விட்டாச்சு வாட்டர் ஊற்றிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டோட ரூஃப் ஒர்க் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் உட்காந்து இந்த ரூஃப் ஒர்க்கெலாம் முடிச்சு என்னோடய வீட்டையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராகவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரூஃப் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா டே 10 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி. டே 11 வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ளோர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளோர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டோரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபென்ஸ் கேட்டு இதெல்லாம் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெக்கரேட் பண்ணிவிட்டு வெளியே என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷவல் எடுத்து கொஞ்சம் வழி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேத்வே மாதிரி போட்டு என்னோட மேஜிக் டேபிள், அதாவது அர்கேன் டேபிளையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். டே 11 எனக்கு வீட்டு பக்கத்தில் இன்னொரு வேஸ்ட் ஒன் கிடச்சிது. ஸோ நான் வந்து டே 12 என்ன பண்ணேனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாண்ட் செய்யணும். ஸோ மேஜிக் பண்ணோன்னா ஒரு வாண்ட் தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேவுக்குள்ளே போயிட்டு ஒரு கோல்டு ஒரே மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கோல்டு ஒரே வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக மாற்றிட்டு ஸோ கோல்டன் இங்கிட்டும் பண்ணிட்டேன். ஸோ அந்த விசார்டை கொண்டதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கிறிஸ்டலும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் வாண்டும் பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் வாண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு மேஜிக் பண்ணோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ மிஸ்டிக் மிசைல் அப்படின்னு. ஸோ அதை கிரியேட் பண்ணுறது ஈஸி தான், 4 கிறிஸ்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வச்சா போதும். ஸோ அந்த ஸ்பெல் புக் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கேன் டேபிளோட அனிமேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேஜிக் வாண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேஜிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஏய் நல்லாயிருக்கே மேஜிக்கு. என்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு மேஜிக் செய்ய முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் லெவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு விசார்ட் டவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றும் கண்ணில் பட்டுச்சு. எங்கே இருக்கான்? ஓ, இன்னொரு ரிசார்ட் அவரே, இதுக்குள்ளே யார் இருப்பா? இதுக்குள்ளேயும் வில்லன் தான் இருப்பானா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா போனதெல்லாம் அந்த விசார்ட் அடித்தனால கொஞ்சம் பயந்து பயந்து தான் மேலே ஏறிட்டு இருந்தேன். பட் ஆனால் அங்கேருந்த வில்லேஜர் வந்து பார்த்திங்கன்னா சாரி விசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லவன் போல, என்ன எதுவுமே பண்ணல. வா, பார்க்குறக்கே நல்லா இருக்கானே, என்ன அடிக்க மாட்டானா? அடிக்க மாட்டியா? ஓகே, இன்னிலேருந்து நீ தான் என்னோடய குரு. அந்த விசார்டு வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனை வந்து நான் என்னோடய குருவாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் மை குரு அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ என்கிட்ட தான் புக் இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா புக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போனேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து ஒரு புக்கை மட்டும் பை பண்ணேன். ஸோ புக்கையும் பை பண்ணியாச்சுல்ல. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை என்னோடய வானில் போட்டேன். ஸோ இந்த மேஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்வாய் ஸ்வாய், ஓ இது நகர்றதா, டேக்கிள் பண்ணுறதா? ஏ டே 14 நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் எக்ஸ்ப்ளோர் போகலான்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இடம் கிடச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் போய் பார்த்தேன். விசாடு அடிக்கிறானு, அச்சோ வெளியே போக முடியாதா? இல்லை ஏ அடிக்காதா, அவ்வளோ சச்சோ சாகுடா, இரு இதுலேயே அடிச்சு கொள்றேன். பிளட்டும் வேற ஈஸியாக குறையுது. ஏ சட்டி, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா ட்ராப் ஆகிட்டேன். ஸோ அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற லெவலை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள கொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வெளியும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வார்டில். உண்மையாலுமே நல்லா இருக்கு. பட் ஆனால் என்னன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியலையே. சாவுடா, சாவு சாவே சாவு சாவு.
ஐயோ என்ன ரெண்டு பேர் அடிக்கிறாங்க? ஏய் ஒருத்தடிக்கடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஸோ அதனால் என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னடா மேஜிக் இது, சே பக்கத்தில் வந்து அடிக்க விட்டாங்க. சாவடா சாவடா. இவனுக்கு அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிளட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு குறையிற மாதிரி அவனுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட அவனுக்கு கூட சண்டை போட்டு எப்படியோ அவனுக்கு கொண்டுட்டேன். ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரீஜென்ரேஷன் மேஜிக்கை போட்டு இவங்களுக்கு ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கிறானுங்க. ஸோ இப்போ வருது பார்த்தீங்களா எல்லோ கலரில். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் ஆயிக்கிறானுங்க, சாரி ரீஜென்ரேட் ஆயிக்கிறானுங்க. அடிக்க விடுறான் பக்கத்துல போகல. ஸோ டே 15 வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு ரெண்டத்தையும் கொண்டுட்டேன். ஸோ ரெண்டரை நாள் பக்கம் சண்டை போட்டிருக்கேன், அதுவே விஷயம். ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டான்னா அந்த இடத்த விட்டு ஒரு 100-10 மீட்டர் தள்ளி பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த இடத்த விட்டு வெளியவும் போக முடில, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ரன்னில் எதுவுமே பண்ண முடில. ஸோ அதனால் நான் க்ரியேட்டிவ் மோடெல்லாம் போட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த இடத்த விட்டு போக முடியாது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஐ கில்டு மை செல்ஃப். அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சாகணும் இல்லைன்னா அந்த விசார்ட் சாகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃப்ளவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்டல் வந்து தரும். ஸோ இதுவும் தரும், அதுக்கப்புறம் கேவலம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிளாக் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த விசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ இவனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுட்டது. சாவடா இல்லை சாகவே மாட்டேன். என்ன நம்மளுக்கு எப்படி பிளட் குறையுது, அவனுக்கு எப்படி குறையும் தெரியலையே. ஏய் ஏய் இறா இறா பின்னாடி போயிட்டு வர, ரொம்ப அடிக்கிறான். சட்டித்தலை பார்த்தீங்களா ஹீல் பண்ணுறான். ஹீல் பண்ணுவியா? எனக்கு மட்டும் ஹீலிங் இல்லை, இவனுக்கு மட்டும் ஹீலிங் இருக்கு, என்னன்னு தெரியல. பா செத்துட்டான். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த விசாடையும் கொண்டுட்டேன். ஸோ விசாடை கொண்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஸோ ஒரு மேஜிக் புக் இருந்துச்சு, ஒரு சின்ன ரிங்கு இருந்துச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு எனக்கு அதில் தான் கிடச்சிருந்தது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது. ஸோ கலரும் சரி அந்த இடத்துல இந்த பம்ப்கினும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பம்கினில் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க. சரி ஓகே, உள்ளே போய் தான் லூட் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ காலியான இடம் தான். பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் நிறையா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே எனக்கு ஒரு வேஸ்டோனும் கிடச்சிது. சரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ. ஸோ இந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் வீடு கட்டினால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த இடத்துல வீடு கட்ட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை. ஸோ அதனால் எனக்கு கிடச்ச வேஸ்டோனையும் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு கிளம்பவும் ஆரம்பித்தேன். நில்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் போனேன். அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் எங்கேயாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ நைட் டைம் ஆனதுனால அந்த இடத்துல தூங்கிட்டேன். டே 17 நான் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேடோவில் இன்னொரு பெரிய கேசலே கண்ணில் தெரிஞ்சுது. சரி ஓகே, அந்த கேசலுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்புனேன். ஸோ நான் நினச்சேன்னா இந்த மூடு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸோ மேஜிக் வேர்ல்டு தான் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அப்படி நினச்சிதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே விளையாடிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கேசலுக்குள்ளே போனேன். ஸோ உள்ளே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஸ்பேஸே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாபும் என் கண்ணில் படல. ஸோ அங்கே ஃபர்னஸில் கொஞ்சம் கோல்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தப்ப அங்கே ஒரு செஸ்ட்டும் இருந்துச்சு. பா டைமண்ட் ஹார்ஸ் ஆர்மர் இருக்குது, ஓகே இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் பெருசாக கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேலேயும் போய் பார்த்தேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டனோட சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேட்டுருந்துச்சு. உள்ளே போய் வந்து பார்த்தா
எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டனு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கெலிட்டன் அவ்வளோதான் இருக்கும், சரி ஈஸியாக அடிச்சிடலாம்னு சொல்லி போனால் சுற்றி சுற்றி என்னையே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லா ஸ்கெலிட்டனும் செத்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஸ்பான் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. அங்கே எதுவும் ஸ்பானர் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தேன், ஸோ ஸ்பானரும் அங்கே இல்லை. சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நான் அந்த டவரோட மேலே வந்து ஏதாவது லூட் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதே வேஸ்ட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டு கூட கிடையாது, நான் எதுக்காக மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. பட் ஆனால் அந்த இடத்துல வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி கீழே இறங்கலாம்னு சொல்லி இறங்கினா, ஸோ திருப்பி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் வந்து ஸ்பான் ஆகிட்டானுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கினேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவனுங்களும் அடிச்சுக்கிறானுங்க, என்னையும் அடிக்கிறானுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல சுற்றி சுற்றி ஓடிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஷீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை, எனக்கு அவ்வளோ பிவிபி வராதுங்கிறதுனால அந்த இடத்துல நல்லா அடி வாங்கிட்டு இருந்தேன் நான். ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் செத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கிட்ட தான் அவனை ஸ்பான் ஆனோம், சரி திருப்பி அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ நைட் டைம் ஆயிடுச்சு, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா என்கிட்ட ஆர்மரில் எதுவுமே இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏரோலேயே என்னை சரியான அடி அடித்து சாவடிச்சிட்டானுங்க. டே 17 வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு என்னோடய லூட்டை மட்டும் எப்படியாவது கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலாம் சொல்லி கிளம்புனேன். ஸோ டே 17 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான டே. என்னென்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கிடச்சிது. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த நாள் வந்து போயிட்டுருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இன்னொரு விசார்ட் டவர் கிடச்சிது, பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரக்சரும் இருந்துச்சு. சரி ஓகே ரெண்டுக்கும் உள்ளே போய் பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு ஃபர்னஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாண்ட அட்வான்ஸ் லெவல் ஆக்கிற ஒரு புக் இருந்துச்சு. சரி ஓகே எனக்கு கிடச்சது இது ஒரு நல்ல புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசார்ட் இருந்தான். சரி அந்த விசார்டையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு இடம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்பானர் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் அந்த ஸ்பானரை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து அந்த ஸ்பானரை உடச்சிட்டேன். ஸ்பானர் உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சைக்கலில் இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரி ஓகே அதை மட்டும் எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கொள்றதுக்கு ட்ரை பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருந்த செஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் கிடச்சிது, அதாவது பாய்சன் பாமு அந்த மாதிரி ஐட்டம் கிடச்சிது, அப்புறம் ஸ்க்ரோல் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது. சரி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ். ஸோ இது நார்மல் வில்லேஜ் இல்லை, விச் வில்லேஜ். ஸோ இந்த இடத்துல விச்சஸ் மட்டும்தான் இருந்தாங்க. சரி ஓகே அந்த இடம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து ஆன்வில் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல படுத்தும் தூங்கிட்டேன். என்ன இடம், ஓ இன்னொரு விசார்டா, ஓ நிறையா பூ இருக்கே. சரி ஓகே கலெக்ட் பண்ணுவோம், இதுக்குள்ளே போகலாமா வேண்டாமா, நம்மக்கிட்ட ஒரே ஒரு டாகி தான் இருக்குது, என்ன பண்ணா. சரி போ, சவப்புகளில் இருக்கானுங்க. ஏ என்னோட குருவோட சிஷியன், ஐயோ இரா இரா இரா, தண்ணி 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 வாட்டர் பக்கெட் பக்கம் கொப்பமா, என்னடா விசிறீங்க, டேய் டேய் இருடா, சண்டை போட விட மாட்டேங்கிறாங்க, டேய் இருடா, அட போங்கடாடி, வெளியவும் போக முடியாது, மாட்டிக்கிட்டேன் உள்ளே போட்டு உருட்டுறானுங்களே. சுத்தோ ஏ போடாங்கட்டே, என்ன பண்ணுறது, ஏய் சரி இது சரி ஓட முடியாதா, லாக் பண்ணிட்டாங்களே. சுத்தோ செத்துட்டேன் செத்துட்டேன் நினைக்க செத்துட்டேன். ஸோ டே 19 எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த மாடு அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இங்கே இருக்கிற விசார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ என்னால் எதுவுமே பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ டே 20 தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது நான் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே அதெல்லாம் மாறணும்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டே 20 வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனிங் போகலாம் அப்படின்னு சொல்லி மைனிங் கிளம்புனேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன்லாம் கிடச்சிது. சரி ஓகே அதையும் கலெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அயனையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் லேப்பிஸ் கிடச்சிது.
ஸோ கேவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்டலும் கிடச்சிது. ஸோ கேவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு டைமண்ட் ஸோ எனக்கு அங்கே தான் கிடச்சிது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ரீப்பர் ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டைமண்டையும் கலெக்ட் பண்ணேன். எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துலேருந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் மைனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அயனு கோல்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமரால்டும் எனக்கு கிடச்சிது. ஸோ ஃபைனலாக நான் பெட்ராக்கும் ரீச் பண்ணிட்டேன். ஸோ பெட்ராக்கில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டைமண்டும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு போகிறக்கும் நேரமாகிட்டு இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் டைமண்டும் கிடச்சிது. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து கொஞ்சம் மலை மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு 7 டைமண்டு. ஸோ நான் கீழே குதிச்சு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சாரி ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6-7 டைமண்ட் இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு வந்து ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டைமண்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டே 20 வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த இடம் எங்கே கொண்டு வந்து விட்டுருந்துச்சுன்னா நம்ம ஸ்குவிட்டை கொண்டுல. ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேஸ்ட் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்னோடய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கிடச்ச லூட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய டைமண்ட் ஆர்மர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிடச்சல டைமண்ட் ஆர்மர் செஞ்சுக்கிட்டேன். பட் என்னென்னா என்னால் பூட் வந்து செய்ய முடியல. ஸோ மற்ற லெக்கின்ஸ் வரைக்கும் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மிங் ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம குரு இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட ஏதாவது புக் இருக்கா மேஜிக் புக் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் புக்கெல்லாம் வச்சுருந்தாரு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருந்துச்சு. சரி ஓகே, அந்த புக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கையும் நான் வாங்கினேன். ஸோ புக்கை வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாண்டில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புனேன். என்ன ஒன்றும் வரமாட்டேது. ஏய் வா வா, தரையில் வருமோ? ஸோ அந்த ஸ்பெல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இன்னொரு புக்கும் இருந்துச்சு. சரி ஓகே, அதையும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அந்த புக்கையும் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பாம்பு போட்டுருந்துச்சு. ஸோ இந்த ஸ்மோக் பாம் வந்து நம்ம எனிமி மேலே தூக்கி போட்டோம்னா அவங்கள பிளைண்ட் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே 21 நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனிங் போனேன். ஸோ நான் கொஞ்சம் நேரம் தான் போனேன் மைனிங். ஸோ எனக்கு உள்ளே போனோன்னா கொஞ்சம் டைமண்ட் கிடச்சிது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அயன் கிடச்சிது, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிச் ஸ்டோனும் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனேன். ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இந்த கிளைமேட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே 22 என்ன பண்ணேன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒப்சிடியன் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்சான்மெண்ட் டேபிளாக இருக்கட்டும், வேறு ஏதாவது போர்ட்டல் கட்டுற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து ஒப்சிடியன் வேணும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒப்சிடியனை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி டே 22 வந்து பார்த்திங்கன்னா ஒப்சிடியன் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 ஒப்சிடியன் வேணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் செலவு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைமண்ட் கிடச்சிது, இன்னும் கொஞ்சம் அயனெல்லாம் கிடச்சிது ஒப்சிடியனை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம். சரி ஓகே, அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். டே 24 நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் டேபிள் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ என்சான்மெண்ட் டேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புக் ஷெல்ஃப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் புக் ஷெல்ஃபும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். பட் என்னென்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பத்தலை. ஸோ எனக்கு புக் ஷெல்ஃப் எங்கே இருக்கணும்னா நம்ம குருவோட ஞாபகம் தான் வந்துச்சு. சரி ஓகே, அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லி தானேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் புக் ஷெல்ஃபை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணேன். தலைவரே, என்னது கடிக்கிறீங்க? இன்னொரு தடவை அடிச்சா வெளுத்து போடுவோம் பாத்துக்க. அம்மா ஏ, என்ன நம்ம பண்றாயா? ஏ சரி சரி, நான் போறேன் போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசார்டு தான். பட் ஆனால் இவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை உடச்சோம்னா அவனுக்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சரி, இவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொல்ல முடியாது, அதனால் இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு மேலே வர முடியாத மாதிரி அவரை மாட்டை வச்சுட்டு. ஸோ நான் அங்கே இருக்கிற புக் ஷெல்ஃபெல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேயும் இல்லை, எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன், உனக்கு எனக்கு பேச்சில்லை இனிமேல். ஸோ அதுக்கப்புறம் புக் ஷெல்ஃபெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய என்சான்மெண்ட் டேபிள் பில்ட் பண்ணிட்டுருந்தேன்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஸ்லைம் வந்து இருக்கிறது தெரிஞ்சுது, பட் ஆனால் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, அதனால் ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அங்கேருந்த கவுஸ் எல்லாத்தையுமே கொண்டு தான் நான் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இடத்தையும் பார்த்தேன். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பயந்து பயந்து தான் போயிட்டு இருந்தேன், ஏன்னா உள்ளே யார் இருப்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வில்லேஜர் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அந்த வில்லேஜர் சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைரியமே ஆனேன். சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டார்க்கான ரூம் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளர்க்கு தான். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சுற்றி பார்த்த பார்த்தீங்கன்னா இவனுக்கு பாதுகாப்பாக இந்த இடத்துல ஒரு அயன் கோலம் இருக்கிறதையும் பார்த்தேன். சரி ஓகே இந்த அயன் கோலத்தையும் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அகைன் திருப்பி எக்ஸ்ப்ளோரே போகலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி எக்ஸ்ப்ளோர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி அந்த விச்சோட வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. சரி ஓகே இந்த தடவை உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஹார்ஸ் ஆர்மர் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பெல் புக்ஸ் இருந்துச்சு. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன். ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி அப்படியே நான் போயிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விசா டவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகே அந்த விசா டவருக்கு போகலான்னு சொல்லி போனேன். ஸோ அந்த வில்லு அந்த விசாடும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ணலை. சரி ஓகேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வேஸ்ட் ஸ்டோன் வச்சுட்டு நான் என்னோடய வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் எனக்கு கிடைச்ச ஸ்பெல் புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணேன். போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சிக்கனை தான் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணேன், ஏன்னா எனக்கு அதோட ரக்கை வேணும், அது இருந்தால் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா போக்கு ஏரோஸ் பண்ண முடியும். சரி ஓகேன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே கில் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு இன்னொரு விசா டவரும் கிடச்சிது, பட் ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஒன்று இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்தனால மார்க்கும் பண்ண முடியல. ஸோ ஒரு நல்ல சினாரியோவோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எனக்கு இன்னொரு விசா டவர் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ ஸ்வாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த விசார்டு வந்து ஸ்பான் ஆவானுங்கள. ஸோ அந்த பிளேஸ் இருந்துச்சு. சரி ஓகே அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி அப்படியே தள்ளி வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சரி ஓகே அது மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி நான் ஏறிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க் ஹட்டு இருந்துச்சு. என்னடா இது நடுவில் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்களே, இங்கே எப்படி ஸ்பான் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி மேலே வந்தப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு வேஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. சூப்பராக இருக்கே இந்த இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அந்த வில்லேஜர் ஹட்டுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன். ஸோ பேசிக்காக தான் அந்த இடத்துல என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த இடத்துலையும் இருந்துச்சு. டே 28 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு இடத்துல அங்கே இருக்கிற மாடு ஆடெல்லாம் கொண்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹில்லை விட்டு கீழே இறங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஸோ நான் மெதுவாக மெதுவாக தான் இறங்கிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணேன், எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதனால நான் வந்து அடி வாங்கி தான் கீழேயும் இறங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேசல் கிடச்சிது. சரி இப்போதைக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேசில் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஒன்னை பாயிண்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஸோ அப்படி போயிட்டுருக்குற பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புதுசாக ஒரு இடம் கிடச்சிது. ஸோ நான் ஃபஸ்ட் இடத்த நான் அந்த இடத்த பார்த்து பயப்பட தான் செஞ்சேன். என்னடா இது இங்கேயாவும் இருக்கான் தெரியலையே. இது
இதுக்குள்ளே விசார்டு வந்துடுவானா? சாகக்கூடாதே. இல்லை, எங்கள் விசார்டு இல்லையே. இது என்ன இடம்? ஸோ இந்த இடம் என்ன அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃபெல்லாம் இருந்துச்சு. சரி, நான் அந்த இடத்துல புக்கை வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது புக் ஷெல்ஃபு அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. ஸோ அந்த புக் ஷெல்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அதையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் விசார்டோட தான். சரி ஓகே, இதை வந்து நம்ம தனியாக பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ டே 28 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் முடிஞ்சுது. ஸோ நிறையா இடத்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபைன் பண்ணேன். டே 29 அகைன் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருப்பியும் ஒரு சின்ன டவர் கிடச்சிது. பட் ஆனால் அந்த டவர் கிட்ட எதுவுமே இல்லை. பட் ஆனால் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எனக்கு ஒரு வில்லேஜ் கிடச்சிது. ஸோ நான் இந்த மாடில் வந்து வில்லேஜ் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ எனக்கு அந்த வில்லேஜ் கிடச்சிது. ஸோ வில்லேஜுக்குள்ளே போனால் அங்கே எனக்கு கிடச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும்தான். வேறு எதுவும் பெரிய லூட்டெல்லாம் எதுவும் கிடைக்கல. ஸோ பட் என்னன்னா அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்டோன் இருக்கும். ஸோ அந்த வேஸ்டோனை யூஸ் பண்ணி நான் வீட்டுக்கும் போயிட்டேன். ஸோ வேஸ்டோன் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ட்ராவலர் பேக் பேக் பண்ணுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். டே 30 நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் மைனிங் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம்ல. சரி ஓகே, அந்த இடம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனேன். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா புக் ஷெல்ஃபெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது என்ன இடம்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டன் ஸ்பானர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ஸ்கெல்டன் ஸ்பானர் எப்படியாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அதாவது லைட்டப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் எப்போ போல் அந்த ஸ்கெல்டன் கிட்ட போராட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுங்களே அப்பப்போ அதுவும் கூட சண்டை போட்டுக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வச்சுட்டு இருந்தேன். டேய் சாவுங்கடா, நீங்களும் அடிச்சுக்கிட்டு என்ன அடிக்காதா? டேய் அடிக்காதா, இவனுக்கு ரெண்டே தெரியா சண்டை போட வைக்கணுமே. எல்லோரும் அடிக்கிறாங்களே நம்மளா? டேய் மூணு பேர் இருக்கீங்களா? இன்னும் அந்த மொக்குக்கு போயிடலாம். செத்துருவனோ? ஐயோ செத்துடக்கூடாது. ஏ நீங்களே சண்டை போட்டுங்களா? ஆ சண்டை போட்டுருக்கேன், வச்சிட முடியும். அதுதான் கேப்பு பா, வச்சுட்டேன். ஒருத்தந்தான் அம்மா, ஒருத்தந்தான் இவனை மட்டும் அடிச்சா போடுமா? ஏம்மா ஏ அடி, எப்படா அடி போன நான் சாப்பிடா. ஏ இவனுக்கு மட்டும் எப்படி தான் நினைக்கிறேன். 31 and 32. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் எக்ஸ்ப்ளோர் போயிட்டேன். ஸோ நான் எதுக்காக போனேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அந்த எக்ஸ்ப்ளோரில் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு, வில்லேஜர் ஸ்ட்ரக்சரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனேன். ஸோ கிளம்பி போன பார்த்தீங்கன்னா ஒரு விசார்ட் டவர் கிடச்சிது. பட் என்கிட்ட வேஸ்ட் ஒன் எதுவுமே இல்லை. ஸோ அந்த விசார்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வச்சிருக்கல. ஸோ அதனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கும் வந்தேன். சரி ஓகே, நம்ம தான் வீட்டுக்கும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பேக்கும் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலர்ஸ் பேக்குக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ட்ராவலிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோரும் கிளம்பிட்டேன். ஸோ அப்படி போனப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடமெல்லாம் தெரிஞ்சுது. பட் ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன். ஸோ டே 32 தானே. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கேசலும் அதுக்கப்புறம் ஒரு ரிசார்ட் டவரும் கிடச்சிது. ஸோ நைட் டைம்னால நான் அங்கேயே படுத்தும் தூங்கிட்டேன். டே 34 வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் பண்ணல. விசார்ட் கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஸ்பெல்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ நான் வேறு எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ டே 34 வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் போயிருந்தேன். ஸோ எக்ஸ்ப்ளோரில் எனக்கு நிறையா இடம் கிடச்சிது. ஸோ நடக்கக்கூடாத விஷயமெல்லாம் நிறையா நடந்தது. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போனேன். ஸோ அது இப்படி போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விசார்ட் அவர் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த விசார்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் தான். ஸோ ரெண்டாவது விசார்ட் அவர் கிடச்சது பாருங்கள், அவன் தான் பார்த்திங்கன்னா கெட்ட விசார்டு. ஸோ அவன் டவருக்குள்ளே போனதுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு அவன் பேட் விசார்ட் அப்படின்னு. சரி ஓகே, அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறினேன். எங்கே இருக்கான்? டேய் இருக்கியா? இல்லையே, மேலே சவுண்டு வருது. ஆமா சில்வர் ரிசு, இதெல்லாம் மேஸ்ட் அடிப்ப சாப்பிடா. என்ன பிளைண்ட் ஆகிட்டான்?
ஓ, இந்த வாண்டை சேஞ்ச் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கே. இந்த தண்டர் போல்ட் வச்சுக்கேன், ரெண்டு வச்சுக்கேன், மூணு வச்சுக்கேன். இதுங்க வேறு வருது, இதுங்க எப்படி கொள்வது? ஆ, வேறு ஏதாவது ஸ்பில் இருக்கா, வேறு ஏதாவது ஸ்பில் இருக்கா? என்ன இருக்குது நம்மக்கிட்ட? ஐயோ, என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி, இவனை ஆட்டேன். ஐயோ, எல்லா பக்கமும் இருக்கீங்களே. இந்த சில்வர் ஃபிஷ் எப்படி கொள்வது? அடித்தா மட்டும்தான் சாதுமா? நம்மக்கிட்ட இக்னைட் இருக்குது, தரையை பற்ற வச்சு விட்டு சாவடிக்கலாம். எத்தனை, ஐயோ, என்ன இத்தனை இருக்குது? எனக்கு நானே எடுத்துக்கிறேன். சாகுதுங்களா? ஏய், சாகுதுங்க. ஓகே, இதை கொள்றதுக்கு தான் வழி. எங்க அந்த விசாடு? டேய், நீ ஒருத்தன் தாண்டா இருக்க வரங்க. ஆமா, என்னென்னமா பண்றான்? ஓ, இதுல வர வர வச்சுதான். திருப்பி நான் எடுக்கணுமா என்னோட இன்னைட்ட? பத்திக்க பத்திக்க பத்திக்கிறீங்களா? சும்மா மாட்டிக்கிட்டேன். சாவுங்களா? எங்க அந்த விசாரி? டேய், நைட் டைம் வேறு ஆக போகுது. எங்கே அவனை காணும்? இப்போ எங்கே தான் இருக்கியா? இந்த ஸ்மோக் பாம்பு. அம்மா, டேய், என்னடா பண்ணுறது? இதுங்க வேறு வந்துருச்சுங்களா? அப்போ போயிடுச்சு. எங்க அவன்? ஹு, அடிக்காதரா. இவனும் மேஜிக் மிஷின் வச்சுருக்கான். அடிக்காத. சரி, இங்கே இருந்தா என்ன? வீட்டுக்குள்ளே போயிட்டான். டேய், வெளியே வாடா. நைட் டைம் ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டானா? இங்கே மேலே போயிட்டானா என்ன? இல்லையே, வாடா, இல்லையே வாடா. வந்துடா, கருவாப்பா. திடீர்னு வாரியா? இரு, இதுங்களை சாவடிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்கே. தர்ப்பம் தண்ணிக்குள்ளே போயிடும். நீ பற்றிக்கலாம், கரெக்டாக நீ பற்றிக்கலாம். சில்வர் போயிடும். இது வேற ஏதோ சவுண்டு கேட்குது. இப்போ யார் வரா? இப்போ சீக்கிரம் சாப்பிடுக்கணும், ஏன்னா வேறு ஏதாவது வந்து நடக்கும். இந்த சில்வர் பிரச்சனைலாம் செத்தாக கூட ஏதாவது பண்ணலாம். இதுக்குள்ளும் சாக மாட்டேங்குது. பக்கத்தில் போய் அடிச்சிருமா? பக்கம் பக்கத்துல போய் அட்டாக் பண்ணுவோம். ஏய், என்ன சொல்லு? கருப்பு பயல, எனக்கு இருட்டா இருக்கே, ஒன்னும் தெரியவே மாட்டேங்குது. இவனை எப்படி அட்டாக் பண்றது? இவன் கூட ஈஸியா செத்துரும். அந்த விசாரணை எப்படி கொள்றது? நாளைக்கு காலையில் வரைக்கும் தாக்கு பிடிப்பேனான்னு தெரியலையே. பிளட்டு போதும், போய் அடிக்கலாம். வேணா, டேய், நில்றா கருவாப்பா. கருகருன்னு இருக்கான் பா. சாகு, சாகுடா. எங்கவன்? ஜாடு, அடுத்த அவன் தான். இவனை பேசாம நம்ம அடிச்சே கொண்டுடலாம். எங்கே எங்கே? டேய், இங்கே தான் இருக்கியா? இந்தா சாவுடா, சாவுடா. அது மேலே அடியே பட மாட்டேது. அம்மா, ஓ, இவன் தான் அந்த மூஞ்சில் அனுப்பியை மாட்டி விட்றான். மூச்சு முட்டு தனக்கு. இது என்ன, நமக்கு கதையை விட்டு போக மாட்டேங்குது. ஐயோ, ஏய், விழுந்து தொடர். ஐயோ, போச்சு. ஐயோ, நானே எனக்கு நெருப்பத்திக்கிட்டேனே. நானே நெருப்பத்தி நானே செத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாடு கிட்ட திருப்பி நான் வீட்டில் இருந்து வந்தேன். ஸோ எனக்கு குவார்டினேட்ஸ் தெரியும். என்னோடய பேக் பேக் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால எனக்கு குவார்டினேட்ஸ் தெரியும். திருப்பி நான் அந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன ரெண்டு ஹார்ட் ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விசாட கொள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். ஸோ தண்ணிக்குள்ளே நின்று வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடித்து நானும் கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டவர் மேலே போயிருந்தேன். ஸோ அவன் டவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரண்டிஸ் புக் வச்சுருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சேஜ் ஆர்மர் பண்ணுற ஒரு அப்கிரேட் கியர் வச்சுருந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிறிஸ்டல் வச்சுருந்தான். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற புக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு சரி நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா ஒரு கேசல் இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த கேசிலையே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஒன்று எடுத்து கேசிலையும் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறையா லூட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கெல்டன் ஸ்பானர் கட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்புனேன். ஸோ ஸ்பானர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கெல்டனும் இல்லை. நான் லைட் அப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
பட் என்னன்னா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து 1.18 ஸ்கெல்டன் ஸ்பானர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலெலாம் நான் கட்டினேன். ஸோ நான் வந்து எனக்கு அப்போ தெரியல, ஸோ நான் எதோட ஸ்பானர் கட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ 1.12 மாக்மா கிரீப்லாம் தேவையே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் கட்டிட்டுருந்தேன். சரி ஓகே, போர்ட்டலும் கட்டி லைட்டும் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம வந்து கட்ட வேண்டியது 1.12 அப்படின்னு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் போர்ட்டல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ கட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா என்னோடய ஸ்பானர் ரெடி ஆயிரும். ஆடா இருடா கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருந்துச்சு. ஸோ நான் லேடரும் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்னோட ஸ்லைமையும் பார்த்தேன். ஸோ ரொம்ப நாளாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணில் படுது. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பானர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ என்னோடய ஸ்பானர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நான் இங்கேருந்தே ஏஎஸ்கேவும் பண்ணிக்கலாம், என்னோடய ஸ்கெலிட்டனும் ஸ்பான் ஆகிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பில்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டே 40 வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்சான்மெண்ட் ஏரியா கட்டலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட டே 42 வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் அதில் தான் இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாங்க்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபு, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ணிட்டுருந்தேன். என்னோடய ஐடியா என்னென்னா இது கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் பார்த்து தான் கட்டினேன். ஸோ என்னோடய ரூஃப் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புக் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் என்னோடய என்சான்மெண்ட் டேபிள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ளேஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் மட்டும் சைடில் வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சு முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் அப் வச்சுட்டு கொஞ்சம் பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எதாவது வைக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஒரே ஒரு ஃப்ளாட்டு, ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் என்னால் வைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே 43. ஸோ 43 வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் போன் மில் யூஸ் பண்ணி கிராஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரீ இருந்துச்சு. சரி அந்த ட்ரீயை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் இப்படியே மேலே வந்தேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங்காக ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி மேலே வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டு கீழே போனேன். ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிடுச்சு. டே 44 வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸ்கெலிட்டன்ஸ் ஸ்பானர் போய் ஸ்கெலிட்டன்ஸை கில் பண்ணி எக்ஸ்பி கெயின் பண்ணலான்னு சொல்லி எக்ஸ்பியை கெயின் பண்ணேன். ஸோ டே 44 மட்டும் இல்லை, டே 45 வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வேலையை தான் அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்னோடய ஸ்வாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் என்சான்மெண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்வாடையும் என்னோட ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எக்ஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸ்பி ஏற்றதுக்காக நான் வந்து எக்ஸ்பி ஃபார்ம் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி ஓகே அதையும் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டே 46 வந்து பார்த்தீங்கன்னா 45 டேயில் விட்ட டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் செட்டிங் வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபென்ஸ் கேட்டு, அதுக்கப்புறம் அது மேலே ஒரு டார்ச். ஸோ இந்த டைப்பை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடக்கிற வழியிலலாம் லைட் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அது மட்டும் பத்தாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நெதருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ டஸ்ட்டை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோ டஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் செஞ்சேன். ஸோ நான் அந்த கிளாக் எதுக்கு செஞ்சேன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நான் ப்ளேஸபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் இதுவும் பண்ண முடியும். 47 and 48 வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் ஃபஸ்ட்டு கேக்டஸ் ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கேக்டஸ் ஃபார்மும் கட்டினேன். ஸோ எதுக்கு கட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபியூச்சரில் எனக்கு யூஸ் ஆகுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பானரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு 48 டே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம்
ஆன்வில்லாம் செஞ்சேன். ஸோ இதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்கெல்டன் ஸ்பானர்லேருந்து கொஞ்சம் நிறையா போ கிடச்சிருந்துது. ஸோ அது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆன்விலும் செஞ்சு என்னோட போவையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பானர் இருக்குல்ல, ஸோ அது உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் அந்த இடத்தையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு என்னோட வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளோ ஸ்டோனு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48th day நைட்டும் அதுக்கப்புறம் 49th day ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மைனிங் போயிருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அயன் சுத்தமாக இல்லை. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம விசார்ட் கிட்டலாம் கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பம்ப்கின் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ எனக்கு பம்ப்கின் ஃபார்ம் தேவையில்லை. ஸோ என்கிட்ட பம்ப்கின் பயோமே இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பம்ப்கின் பயோ போயிட்டு அங்கே பம்ப்கின் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். Day 51 பார்த்தீங்கன்னா நான் என்னோட வேஸ்ட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா தொலைச்சிட்டேன், எனக்கு எங்கே இருக்குனே தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி எக்ஸ்ப்ளோரே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். ஸோ அப்படி போனப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வில்லேஜையும் கண்டுபிடிச்சேன். Day 52 நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ்லேயே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எழுந்திரிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு வேஸ்ட் ஸ்டோன்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் போகலாம்னு சொல்லி போனப்ப எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகே அதுக்கு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரே ஜாம்பிஸோட சவுண்டாகவே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாம்பி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி உள்ளே இறங்கி பார்த்தப்ப அங்கே ஒரே ஒரு செஸ்ட் தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம்லாம் கிடச்சிது. ஸோ ஃபார்ச்சூன் 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரோலு அதுக்கப்புறம் கோல்டு ஒரு டைமண்ட் இதெல்லாமே கிடச்சிது. அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்திங்கன்னா திரும்பி நான் எக்ஸ்ப்ளோர் போனேன். எக்ஸ்ப்ளோர் போனப்போ ஒரு டார்க்கான ஏரியா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். Day 53 நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசா டவரை கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த விசா டவரில் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டெல்லாம் எதுவுமே இல்லை, பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாண்ட் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த பேர் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். பட் என்னால் அப்போ முடியல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஸோ அந்த இடத்த விட்டு நான் போன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹில் ஏரியா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு போகணும்னு சொல்லி கிளம்புனேன். பக்கத்தில் போனால் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நார்மலான ஏரியா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டராக ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வேஸ்ட் ஸ்டோன் அங்கே வச்சுட்டு நான் வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஏலை ஏன் வீட்டுக்குள்ளே நீ என்ன நல்லா பண்ணுறேன் சட்டித்தலையா இருவனை கொண்டேன். ஸோ என் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோடய வீட்டை வந்து நான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் வயலட் கலரில் ஊல் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் என்கிட்ட இருந்த வயலட் கலர் டை எடுத்து வந்து அங்கே இருக்கிற ஆடுகள்லாம் போட்டு அதுக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஊல் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடை பிடிச்ச வச்சிடலாம், தூரமாக தூரமாக போய் என்னால் எட்டு வர முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபென்ஸ் கேட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டேன். ஸோ கட்டினதுக்கப்புறம் அந்த ஆடுங்களையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளேயும் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்துச்சு. ஸோ அதோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஒர்க்கை டெக்கரேட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு என்னால் முடியல. ஸோ அதனால் அந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா உடச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல தான் இருந்தேன். ஸோ என்னடான்னு யோசிக்காதீங்க, நான் வீடு டெக்கரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்டு பண்ணல. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டு பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் ஒரு போர்ட்டல்குள்ளே வந்திருக்கேன். இது வந்து மிட் நைட் போர்ட்டல். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ்க்கு நிறைய ஐட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் கலெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். இது இந்த இடத்துல என்ன ஒரு டெரரான விஷயம்னா இந்த சவுண்டு மட்டும்தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்க்கு நிறையா ஐட்டம்ஸ் இருந்துது. ஸோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு இவங்க கூட சண்டை போடுறதெல்லாம். ஸோ இவனும் கூட சண்டை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு நான் போனேன். ஸோ அந்த இடத்துல என்னாச்சுன்னா இவனுக்கு எங்கேருந்து அடிக்கிறானுங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரில. ஸோ இவனுங்களை கண்டுபிடிச்சி நான் இவங்களை அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ தெரியாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பறவை பறந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் அட்டாக் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸோ நான் இந்த இடத்துல வந்து அதை தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்னை எங்கேருந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரில. ஸோ அது எப்படி அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரில.
ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சரி போர்ட்டல் பக்கத்துலேயே இருந்துச்சே சரி போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பித்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். ஸோ என்னோட லூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிருச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கவலையே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விசார்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக விசார்ட் ஆயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடை டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்கரேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்கிறது. ஸோ டே 61 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது ஒரு விஷயம். ஸோ என்னென்னா நம்மளுக்கு விசார்டோட ட்ரெஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு சில்க் துணி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் சில்க் வந்து நம்ம கிறிஸ்டல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங்கை வச்சு பார்த்திங்கன்னா பண்ண முடியும். சரி ஓகேன்னு சொல்லி நான் அதை வச்சு எல்லா மேஜிக் சில்க்கும் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஆஃப் ஷேடோஸ், ஸோ அந்த வாண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விசார்ட் ட்ரெஸ், ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டேன். ஸோ டே 61 வந்து பார்த்திங்கன்னா நான் விசார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டேன். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய வாண்டை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்கிரேட் பண்ணணும்னா மாப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு புக்கை வச்சு நம்ம வாண்டு அப்கிரேட் பண்ணுங்கிறத எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக என்னோடய ஸ்கெல்டன்ஸ் வாண்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டேன். ஸோ ஸ்கெல்டன்ஸ் வாண்டர் போனது மட்டும் இல்லை, அங்கே இருந்து நின்று ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வான் வந்து அப்ரண்டிஸ் லெவல் ஆகிற வரைக்கும் நான் இந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணோம். ஸோ டே 62 வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் என்னென்னா என்கிட்ட அப்ரண்டிஸ் டயரோட புக் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் அதை கலெக்ட் பண்ணணும். ஸோ டே 63 என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் மட்டும் செஞ்சுக்கிட்டேன் டைமண்டில். ஸோ என்கிட்ட அட்டாக்குக்கு எதுவும் இல்லைல்ல. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பம்ப்கின் ஏரியா போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தப்ப ஒரு அப்கிரேட் பிளேஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். இது என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோருக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விச் வில்லேஜ் கிடச்சிது. ஸோ அங்கே இருக்கிற விச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய ஆன்வில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே கலெக்டும் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா செஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஒன் வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த வழியில் வந்துட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியிலும் வர ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விசார்ட் டவர் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த இடத்துலையும் எனக்கு விசார்ட் டவர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் பெருசாக கிடைக்கல. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஒன்ல மார்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு விச்சோட ஹட்டெல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட்டான இடமெல்லாம் கிடச்சிது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நான் இன்னொரு இடத்துக்கும் வந்து சேர்ந்தேன், இன்னொரு விச் வில்லேஜ். ஸோ அந்த விச் வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதுக்கு நான் ஒரு தடவை வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விச்சையும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஏரோஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணி கில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல லூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்ரண்டிஸ் புக்கு, அதுக்கப்புறம் நிறையா புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்க்ரோல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸு, இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். டே 69 நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த விசார்ட் வந்து நம்மளை போட்டு பிறந்தாங்க முன்னாடி. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவெஞ்ச் எடுக்காக வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இடத்துல ரீஸ்பான் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஏரோ எடுத்து அந்த விசார்டை அட்டாக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பிடா. ஒரு விசார்டு வந்து காலி. ஸோ ரெண்டாவது விசார்டையும் நான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரெண்டாவது விசார்டும் காலி ஆயிட்டான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லூட்ஸ் அங்கேயே தான் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 40 நாளாக அது அங்கேயே தான் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் என்னோடய லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் ஒரே ஒரு விசார்ட் இருந்தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொண்டுட்டான். இவன் என்னை ஈஸியாக கொண்டுட்டான். எப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற
வாண்ட் வந்து அவ்வளோ பவராக இருக்கும் போல். இவன் தான் இவங்க மூணு பேத்துலையுமே ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கப்புறம் எனக்கு கிடச்ச லூட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஸோ நான் அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் போயிட்டான், என்னால் இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு முடியவே இல்லை. ஸோ எப்படியோ நான் வந்து ஏரோ மேலே மேலே வச்சு எப்படியோ வந்து அவனை நான் பீட் பண்ணிட்டேன். இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃப்ளூக். அதுக்கப்புறம் அந்த செஸ்ல சர்ச் பண்ணேன், ஸோ எனக்கு அதில் வந்து ஒரே ஒரு பிளாக் கிறிஸ்டல் மட்டும் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பாட்டம்லெஸ் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இது கிடச்சிது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஸோ அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ரெண்டு பேக் பேக் இருந்தனால என்னால் எல்லா லூட்டையுமே எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. ஸோ என்னோடய பேக் பேக்கை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற அந்த கேசல் இருக்குல்ல, ஸோ நான் ஒரு தடவை இங்கே சத்தேன், அந்த ஸ்கெலிட்டனை அட்டாக் பண்ணிச்சு. ஸோ அந்த இடத்துல இன்னொரு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு ஓகே அந்த இடத்துல போய் நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னா க்ரீப்பர் தான் என் கண்ணில் பட்டுச்சு. அந்த க்ரீப்பரை கொன்னதுக்கப்புறம் உள்ளே வந்து எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் இருந்துச்சு. நான் யோசிக்கவே இல்லை, டேரெக்டாக வேகமாக உள்ளே ஓடிட்டேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே நான் போன சைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான் இருந்துச்சு, ஸோ அதை ஃபஸ்ட்டு அடித்து உடச்சேன். உள்ளுக்குள்ளே இந்த ஸ்கெலிட்டன்ஸே அவனுங்களே சண்டை போட்டுக்கிட்டானுங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அவனுங்களை கொல்றது ஈஸியாக இருந்துச்சு. அங்கேருந்த செஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் லேப்பிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மேலே போய் நம்மளை அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க பார்த்தேன் அங்கே அவங்க ரிட்டர்ன் ஸ்பான் ஆகிட்டே இருந்தானுங்க. ஸோ மேலே எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே எதாவது ஸ்பானர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணேன். ஸோ அங்கே வந்து ஸ்பானரும் எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த இடத்துல இருந்து நான் ஓடிட்டேன். டே 70 டேஸ்க்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது. ஸோ நான் திருப்பி எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய அப்ரண்டிஸ் புக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்காக. நான் வந்து விசார்ட் டவர் கண்டுபிடிச்சேன், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உல்ஃப் இருந்துச்சு. சரி ஓகே, உல்ஃபை டேம் பண்ணிக்கலாம் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃபையும் டேம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டுருக்கும்போது ஒரு வேஸ்ட் ஸ்டோன் கிடச்சிது. நான் வீட்டுக்கு போகிறதா இப்போ என்னோடய டாஸ்க்கு. ஸோ பக்கத்தில் ஒரு கேஸ்டலும் இருந்துச்சு, ஸோ அதனால் அந்த வேஸ்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி நான் வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். டே 71 நான் விசார்ட் கிட்ட இருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் மாஸ்டர் லெவலில் ஆர்கேன் புக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தான். சரி ஓகே அவனோட அப்புறம் வாங்கிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு அப்ரண்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் ஒரு கேசல் இருந்துச்சுல, ஸோ அந்த கேசல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேசல் கிட்டே பயந்து பயந்து ஏறினேன். கேசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஸோ நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ மேலே இருக்கிற செஸ்ட்லேயும் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராமி கிறிஸ்டலும் கோலும் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோரிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோரிங் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அப்கிரேடிங் பிளேஸ் கிடச்சிது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ பக்கத்தில் போய் பார்த்தேன். பார்த்தப்போ அந்த இடமும் காலியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி புக் ஷெல்ஃபை செக் பண்ணும்போது எனக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஆர்கேன் புக் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. சரி ஓகே அந்த புக் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு, ஒருவேளை நம்ம வாண்டு டேரெக்டாக அப்டேட் அட்வான்ஸ் லெவல் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மாறல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ரண்டிஸ் தான் சேஞ்ச் பண்ணோம். அகைன் நான் டே 72 எக்ஸ்ப்ளோர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்னும் அப்ரண்டிஸ் புக் கிடைக்கல. போகும்போது எனக்கு ஒரு விசா டவர் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நான் தாண்டி போகும்போது எனக்கு அகைன் இன்னொரு ஒரு விசார்ட் இருக்கிற ஒரு பிளேஸ் கிடச்சிது. அங்கே வந்து விசார்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன்னா அங்கே வந்து என்னோடய வேஸ்ட் ஸ்டோன் என்னோடய பெட்டையும் வச்சு ரீஸ்பான் பண்ணி செக் பண்ணிட்டு அட்டாக் போகலாம் அப்படின்னு சொல்லி அட்டாக்கும் கிளம்பிட்டேன். ஏ ஏ ஏ ஏ இந்த தடவை நான் தானே கொள்ளுவேன். இவனுங்களும் ஃபயர் தானா? ஐயோ எவனும் அடிச்சிட்டான். ஆ என்னோட டாகிஸ் போய் கொள்ளும் சாவிட என்ன சாக மாட்டியா? ஆ ஊக்க மாட்டான். என்னோட டாகிஸ் எனக்கு கொண்டுருணுமே சொல்ல மாட்டாங்க. நான் கொண்டுருச்சுங்க. ஏ நிறுத்து நிறுத்து. ஏ அவனை போய் அடிங்க. என் பின்னாடி ஓடி வந்து எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கானா? எதை வச்சு அடிக்கிறான்? இல்லை நீ என்னை அடிக்கணும், என் டாகிஸ் தான், ஒன்று அடிக்கணும். இதுதான் என்னோடய பிளான். அடி அம்மா. என்ன அடிதா, ஹீல் பண்ணாத. இங்கே ஓடுறான். டேய் இங்கே இருக்கேன் நானே. கமான் ஹிட் மீ. அம்மா கமான் காய்ஸ் உடம்பு தள்ளுங்க. அவனை சாப்பிட நான் வந்து என்னோடய டாகிஸை வச்சு அந்த விசார்ட்ஸை கொண்டுட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதனால் அந்த டாகிஸ்க்கெல்லாம் கிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரீக் சாரி ஒரு ஸ்ட்ரீக்கை வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பெல் புக் இருந்துச்சு அட்வான்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேஜிக் கிறிஸ்டல் இருந்துச்சு. ஸோ போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு சாண்ட் டெம்பிள் இருந்துச்சு. ஓகேன்னு உள்ளே போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை.
சரி ஓகே, இந்த அயன் பார்ஸை உடச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் அயன் பார்ஸை உடச்சிட்டு உள்ளே போனேன். யார் இருக்கா? இன்னும் யாரையுமே காணும். ஆமாம், அவனை கொள்ளுங்க. டாகி இருக்குது. ஐயோ என்னென்ன தரணே, இந்த ஸ்பானர் ஃபஸ்ட் உடச்சிடணும். ஓகே கே, அவனை அடிங்க சீக்கிரம். ஓ கொண்டீங்களா? போய் மண்டா ஓடு. சரி டெக்கரேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஐ டைமண்டு அச்சோ, ஏதோ ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னோட டாகிஸ் தாய், நான் அந்த டைமண்டை உடச்சிருக்க கூடாது. யோசிக்காமல் அந்த டைமண்டை உடச்சிட்டேன். இப்போ அந்த இடமே ப்ளூ அப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே இருக்கிற லூட்டெல்லாம் ட்ரை செக் பண்ணேன். அப்போ எனக்கு இன்னொரு புக் கிடச்சிது, அதுவும் வந்து அட்வான்ஸ் அப்கிரேட் தான். ஒன்றுமே பண்ண முடியல என்னால். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி நான் மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த செஸ்ட்டில் வந்து முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வெளியே வந்து பார்த்தா, வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானர் இருந்துச்சு. ஸோ என்கிட்ட டாகிஸ் இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே நான் டீசெண்டாக கொல்லவும் ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த விஷயம் நடந்துச்சு. க்ரீப்பர் வந்து அந்த இடத்துல வெடிச்சு என்னோட இன்னொரு உல்ஃபையும் கொண்டுருச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது வெறும் ரெண்டு உல்ஃபு தான். நான் அதை காப்பாற்றுறதா முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறக்காக போய் தூங்கிட்டேன். டே 74 நான் வந்து எப்பவும் போல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தேன். ஸோ தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கிடச்சிது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி என்னோடய வேஸ்ட் ஒன்லேயே மார்க் பண்ணிக்கிட்டேன். இது என்ன இடம்னா, இதுக்குள்ளே இருந்த ஒரு கோஸ்ட் வந்து ஸ்பான் ஆகும். ஸோ இந்த கோஸ்ட் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஸ்ட்டை வந்து ஸ்பான் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டஸ்ட்டு. அதை வச்சு தான் நம்மளால் அப்கிரேட் கியர் எல்லாம் பண்ண முடியும். நான் என்ன பண்ணேன்னா, ஓகே அந்த இடத்துக்கு போய் கீழே ஒரு செஸ்ட் இருக்குது, அதை எடுக்கலான்னு பார்த்தேன். அப்போ வந்து அந்த கேஸ் வந்து என்னை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் சொன்ன ஸ்பெக்ட்ரம் டஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அங்கே இருக்கிற கோஸ்ட் எல்லாத்தையும் கில் பண்ணிவிட்டு அதோட செஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணேன். அந்த செஸ்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக எதுவும் இல்லை. ஸ்பார்க் பாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபயர் பாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விசா டவர் கிடச்சிது. அந்த விசா டவரையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னொரு விசா டவரும் கிடச்சிது, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஸோ நெய்பர்ஸ் போல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் வாண்டு வந்து அவனே வச்சுருந்தான். பட் நம்மளுக்கு அது வேண்டாம், நம்மளே வந்து ஒரு மாஸ்டர் வாண்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அதனால் வந்து நான் அந்த இடத்துலேருந்து அந்த மாஸ்டர் வாண்டை வாங்கலை. டே 75 ஃபைனலாக நான் வந்து ஜங்குளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஜங்குளுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே நான் சுற்றி சுற்றி பார்த்து தான் போனேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஸோ தூரத்தில் எனக்கு ஒரு வேஸ்ட் ஸ்டோன் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ உடனே வந்து நான் அந்த இடத்துக்கு ஓடிட்டேன். நான் ஏன் அப்படி ஓடினேன்னா, வேஸ்ட் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல இடம் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கு. நான் நினச்ச மாதிரி அங்கே ஒரு ஜங்குள் டெம்பிள் இருந்துச்சு. நான் பொறுமையாக போகணும்னு தான் நினச்சேன், பட் நான் பண்ணது இது தான். என்னோடய ரெண்டு உல்ஃபையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து பறி கொடுத்துட்டேன். நான் வந்து இந்த இடத்துல மெதுவாக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் நான் வந்த வேகத்துக்கு நான் டைரெக்டாக உள்ளே விழுவேன் அப்படின்னு சொல்லி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாவா எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் லைட்னிங்கும் வச்சேன். இந்த இடத்துல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எனக்கு அப்ரண்டிஸாக அப்கிரேட் பண்ணுற புக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ என்னோட ரெண்டு உல்ஃப் செத்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு கிரெடிட்னு சொல்லி சொல்லலாம். உள்ளுக்குள்ளே இன்னொரு டார்க் கிறிஸ்டலும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல்ஸ் இருந்துச்சு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகே அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்தால், மேலே வந்து ஆல்ரெடி விடிஞ்சிருந்துச்சு. ஸோ மேலே வந்து தேடி பார்த்தப்ப அங்கே ஒரு ஸ்பானர் இருந்துச்சு. இது ஏன் ஸ்பான் ஆகலை அப்படின்னு தெரில, ஒருவேளை லைட்டில் இருந்தனால ஸ்பானாக இருக்காதோ என்னமோ. அதுக்கப்புறம் இன்னொரு லக்கான ஒரு திங்கும் எனக்கு கிடச்சிது. பக்கத்துலேயே வந்து இன்னொரு செஸ்ட்டும் இருந்துச்சு. அந்த செஸ்ட்டுக்குள்ளே எனக்கு ஒரு டைமண்ட் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு புது கிறிஸ்டலும் இருந்துச்சு. எனக்கு அப்ரண்டிஸ் புக் வந்து கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கும் நைட் ஆயிடுச்சு, நான் அன்றைக்கும் அங்கேயே படுத்து தூங்கிட்டேன். டே 77 வந்து பெருசாக எதுவுமே நடக்கல. நான் திருப்பி எக்ஸ்ப்ளோரிங்கில் தான் இருந்தேன். கொஞ்சம் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துருப்பேன். எனக்கு உல்ஃப் கிடச்சிது. ஸோ என்னோட உல்ஃபெல்லாம் செத்து போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற உல்ஃப் எனக்கு வேணும்னு சொல்லி வேஸ்ட் ஸ்டோன்லாம் கிளிக் பண்ணிட்டு போய் போன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த உல்ஃபையும் நான் வந்து
டேம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான இன்னும் உல்ஃப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதையும் வந்து நான் டேம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு நல்ல பிளெயினான ஒரு டெசர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். எந்த அளவுக்கு பிளெயின்னு சொல்லணும்னா, இந்த அளவுக்கு தான் பிளெயின். டோட்டலாகவே இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது, தூரத்தில் ஒரு வேஸ்டோன் கூட இருந்துச்சு. இந்த பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இவ்வளோ பெரிய இடத்துல ஒரே ஒரு இடம் மட்டும் நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. சரி ஓகே, அந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த ஒரு கேஸ்டலையும் நான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய டெசர்ட்டுக்கு நடுவில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கிரீனிஷாக இருக்கிற இடத்துல போய் சர்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை, அதனால் வந்து நான் இந்த கேஸ்டலுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். சேஃப்டிக்கு ஒரு வேஸ்டோனும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். உள்ளே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, அது கேஸிலோ இல்லை வேறு இடமோ கிடையாது, அது ஒரு வில்லேஜ் அப்படின்னு. ஏ இதுன்னு வில்லேஜாடா, மூக்க பக்கத்தில் ஒன்று அட, உண்மையாலுமே இது வில்லேஜ் தான். இவ்வளோ பெரிய டெசர்ட்டுக்கு நடுவில் வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. ஏ இது என்னடா, ட்ரேடிங் ஏரியா. ஓகே நைஸ். இந்த வில்லேஜை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா இந்த மாதிரி வில்லேஜ் வந்து மைன்கிராஃப்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கிறப்ப எனக்கு இன்னொரு வில்லேஜும் கிடச்சிது. அவ்வளோ பெரிய நல்ல வில்லேஜ் வச்சுட்டு இந்த இடத்துல இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் டே 80 நான் எதுவுமே பண்ணல. அகைன் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி அப்ரண்டிஸ் புக் இருக்கிறனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அலைன் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை, நம்ம வாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் லெவலில் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்பெல்ஸ் புக்கெல்லாம் உள்ளே போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். செக் பண்ணி பார்க்கலாம். என்னது ஏ 4-0 நல்லாயிருக்கே, பரவாயில்ல, ஏதோ பச்சை கலரில் போகுது. ஓகே நெக்ஸ்ட்டு ஃபயர், வாவ் இதுதான் ஏன் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் டே 80 நைட் என்ன பண்ணேன்னா, ஜூக் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நான் என்னோடய ஸ்கெலிட்டன் ஸ்பானர் போய் ஸ்பெண்ட் பண்ணேன். எதுக்குன்னா என்னோடய வாண்டை அட்வான்ஸ் லெவல் ஆக்குறதுக்காக. இது இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஓகே நான் வந்து கண்டிப்பாக என்னோடய வாண்டை மாஸ்டர் லெவல் ஆக்கணும்னா ஃபஸ்ட் அட்வான்ஸ் லெவல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஃபுல் அந்த 3 நாளுமே என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என்னோடய வாண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்வான்ஸ் லெவலாக அப்கிரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட செலக்டிவாக புக்ஸ் இருந்துச்சு அட்வான்ஸ் லெவலுக்கு. ஸோ அதுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வாண்டையை அட்வான்ஸ் லெவல் ஆக்கிட்டேன். டே 84 சும்மா ஒன்றும் பண்ணலை. நான் என்ன பண்ணேன்னா, நம்ம அந்த கோஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போனப்போ தான் தெரிஞ்சது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு விசார்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு. ஸோ உடனே நான் யோசிக்கவே இல்லை, அந்த இடத்துக்கு போய் அந்த விசார்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா என்கிட்ட அட்வான்ஸ் லெவல் வாண்ட் இருக்குது, அதனால் இந்த விசார்ட் என்கிட்ட தான் சாக போகிறாங்க, நான் ஒன்று தெரியல. சாப்பிடா, இது என்ன பவர்னே தெரியலையே, அடிக்கக்கூடாது பார்த்துக்க. ஆமாம் அடிக்கிறானா, ஒருத்தந்தானா இருக்க இருடா. ஏ என்ன விழுகவே மாட்டேது, பக்கத்தில் போகணுமா, சரி இரு பக்கத்தில் வரேன். ஆமாம் ஓகே சாகு, இந்தா வாங்கி. ஃபைனலாக நான் என்னோடய ஓன்லேயே வந்து அங்கே இருக்கிற விசார்ட் எல்லாத்தையுமே கில் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கேருந்து செஸ்ட்டில் ஒரு ஆம்லெட் ஆஃப் ரெக்கவரி அப்படின்னு ஒன்று எனக்கு கிடச்சிது, பட் அது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பியும் போய் அந்த ஸ்பெக்ட்ரம் டஸ்ட் கொடுக்குற மாபை வந்து கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து நைட்டு அதே தான் பண்ணிட்டுருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 16 ஸ்பெக்ட்ரம் டஸ்ட் வந்து இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் நைட்டும் பகலுமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக என்கிட்ட வந்து 84 ஸ்பெக்ட்ரம் டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு. ஓகே நம்மளுக்கு இந்த இடத்துல வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் ரிகப்டேசல் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து நான் செஞ்சேன். எதுக்குன்னா அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு விசா ட்ரெஸ்ஸும் நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு புதுசு புதுசாக என்னென்ன ஸ்பெல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்.
கொஞ்சம் ஆக்வர்டான ஸ்பெல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறையா கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போய் டைமண்ட் க்ளவுஸும் பண்ணிக்கிட்டேன். அந்த டைமண்ட் க்ளவுஸை வந்து எக்யூப்பும் பண்ணிக்கிட்டேன். எக்யூப் பண்ணதுக்கப்புறம் என் கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அப்கிரேட் ஏரியா போனேன். அந்த இடத்துல இந்த மாதிரி தான் நம்ம வந்து நான் அந்த ரெக்டபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து வச்சோம்னா இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம தொப்பியோ இல்லை நம்ம விசார்டோட திங்கியோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாலு இடத்துலையும் நம்மளோட அந்த ஸ்பெக்ட்ரம் டஸ்ட்டை போட்டோம்னா ஒரு மேஜிக் நடக்கும். இப்படி தான் நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டே வந்து நான் திருப்பி அகைன் வந்து என்னோட மொத்த ட்ரெஸ்ஸையுமே வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே அப்கிரேடிங்காகவே நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. சரி ஓகே, அதை கிளியர் பண்ணணும்னா எனக்கு இன்னொரு நாலு ஸ்பெக்ட்ரம் டஸ்ட் வேணும். அதை எடுக்கிறதுக்காக திருப்பி நான் அதே இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தேன். என்ன எனக்கு டவுட்னா என்னோட வாண்டும் இந்த இடத்துல அப்கிரேட் ஆகுமா அப்படிங்கிறது தான். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அது வந்து அப்கிரேட் ஆகலை. ஸோ ட்ரெஸ்ஸுக்காக மட்டும்தான் இந்த இடம் போகல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஸ்பெல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நான் ஐஸ் ஆகிட்டேன். வா, என் பேரில் ஒரு ஜாம்பி. நைஸ், ஏன் அட்டாக் பண்ணுவானா? டே 87 நான் வந்து மைனிங் தான் போயிருந்தேன். என்கிட்ட கிறிஸ்டல் வந்து தீந்து போயிருச்சு. ஸோ அதனால் அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். டே 88 நான் எதுவும் பண்ணல. ஸோ விசார்ட் கிட்ட ஏதாவது புக் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு விசார்ட் கிட்ட இருந்து ஏதாவது புக் பை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுல இருந்து எனக்கு கிடைச்ச ஸ்பெல் புக்ல வந்து ஒரே ஒரு மேஜிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா எனக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்வாடு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் 89 to 91 நான் வந்து என்னோட வாண்ட் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாஸ்டர் லெவல் ஆக்கணும்ல. ஸோ அதனால நான் போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய கிறிஸ்டல் வந்து டோட்டலாக தீந்து போயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து நான் 2 days என்னமோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அதை தேடி டோட்டலாக எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. பட் வேறு வழியில் நம்ம கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் என்னோடய வாண்டை வந்து மாஸ்டர் லெவல் ஆக்க முடியும்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய வாண்டை யூஸ் பண்ணி திருப்பி என்னோடய ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் கில் பண்ணேன். ஸோ என்னோடய வாண்டும் மாஸ்டர் லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சு. டே 92 யோசிக்கவே இல்லை, நான் விசா நம்பர் 4 கிட்ட போனேன். ஏன்னா அவன் தான் வந்து மாஸ்டர் லெவல் வாண்ட் பண்ணுறதோட ஆர்கியன் புக் வச்சுருக்கான். ஸோ அதனால் அவங்ககிட்ட போய் அந்த புக்கையும் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உடனே என்னோடய வாண்டையும் மாஸ்டர் லெவல் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் லெவல் வாண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட ஸ்பெல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தப்ப கையை கையை தூக்கிட்டு இருந்தான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து சரி ஓகே இந்த வாண்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணேன். வேற லெவலு, இதை உருட்டி விட்டா எவனும் இருக்க மாட்டான் போல இருக்க. தோர் சுத்தி இங்க என்ன பண்ணுது, என்ன இது, இது எதுக்கு இங்க இருக்கு? ஓஹோ, இது என்னடா இது, ஏதாவது பண்ணு, எதுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க இந்த அறிய. எனக்கு அந்த கல் உருண்டு போகிறதும் பிடிச்சிருந்தது, அதே மாதிரி இந்த ஹேமரும் பிடிச்சிருந்தது. இந்த ஹேமர் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸை டிஃபீட் பண்ணுறக்கு நான் ரெடி. ஃபைனலாக நான் இந்த பாஸ் ஏரியாவுக்கும் வந்துட்டேன். இப்போ நான் உங்களை பீட் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். வெளியே வாங்கடா. ஐயோ, இது இவ்வளோ ஸ்லோவில் ஓட ஆகுது, இது எப்போ வந்து நான் எப்போ திருப்பி கல்லை ஊற்றி விடுறது? ஏய், இறா இறா பேசிட்டுக்கலாம். என்னோடய டாகி எங்கே? அடி அவனுங்கள கொஞ்ச நேரத்தில் அம்ம. டேய், இது என்ன மேலே ஏறுது? ஐயோ, சார் கீழே இருடாடி. எங்கே அந்த போல் ரூமில் ஒன்றும் இல்லை. ஐயோ, என்ன எதுவுமே வரமாட்டேங்குது. சரி, லைட்னிங் ஸ்ட்ரைக்கே கொடுப்போம். ஓ, லைட்னிங் ஹேமரும் யூஸ் ஆக மாட்டேங்குது. எப்படி யூஸ் பண்ணுறது? இந்த மேஜிக் யூஸ் ஆக மாட்டேங்குதே. அப்பா, உரிச்சு விட்டேன். என்ன சாகம் தப்பிச்சிட்டான்? என்னோடய டாகி பாவம் அதில் செத்து போயிடுச்சு. இல்லை, உசுரோட தான் இருக்கு. ஏய், இது இந்த ஹேமர் என்னன்னே தெரியலே, யூஸ் ஆக மாட்டேங்குதேன். சரி, சாம செயின் லைட்னிங்கே போடுவோம். சாப்பிடா.
ஐயோ அவன் என்னென்ன பண்ணுறானே, தா வீசிட்டான்டா வீசிட்டான்டா ஸ்மோக்கை. சாகவே மாட்டிக்கிறான் கிறுக்குப்பில, சாவுடா. ஆ இந்த விசாடு பையன் எங்கே காணோம், செத்துட்டானா? ஆ செத்துட்டான். வேறு யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா? நைட்டு வேறு ஆயிடுச்சே, தூங்கணுமே. யாராவது இருக்கானா? இல்லை இல்லை யாரும். ஓ ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சா, நைஸ். நான் வந்து அந்த பாஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். டே 94 நைட்டும் ஆச்சு, நான் வந்து போர்ட்டலுக்கு தேடிட்டுருந்தேன். நான் தேடும்போது தான் அந்த போர்ட்டல் வந்து எனக்கு கிடைக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கு பின்னாடியே அந்த போர்ட்டல் வந்து ஸ்பான் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த போர்ட்டலுக்குள்ளேயும் போனேன். எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் அடிச்சுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சு எப்பவும் போல். இந்த இடத்துல என்ன ரொம்ப ரொம்ப டெரரான விஷயம்னா, இந்த இடத்துல வர சவுண்டு மட்டும்தான். இந்த சவுண்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு ஹெட்செட் போட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா இவனுங்க, இவனுக்கு எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியல, டிஸ்டன்ஸ் இருந்து அட்டாக் பண்ணுறானுங்க. ஏதோ ஒரு ஸ்டிக்கி அதை ஒன்று வீசுது. ஸோ போன தடவை என்கிட்ட இருந்து நிறையா திங்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு, இந்த இடத்துல செத்துட்டேன். ஸோ இந்த தடவை அந்த திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டெக்கரேட்டிவ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, இது கீழே கேவ் இருக்கும்ல, கேவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துச்சு. அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேவுக்குள்ளே போனேன். உண்மையாலுமே அந்த கேவ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பட் எந்த ஒரு மாப்ஸுமே அந்த கேவுக்குள்ளே கிடையாது. ஃபைனலாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு இடம் பார்த்தேன். நான் அதை வாய்டுன்னு தான் நினச்சேன், சரி இந்த வாய்டுக்குள்ளே போகலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணால், சரி டக்குன்னு குதிச்சுட்டு இறங்குற மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லி இறங்கினேன். ஸோ அது ஒன்றுமே இல்லை, மிட் நைட் லாவா, வேறு எதுவுமே இல்லை. நான் கூட அது என்னமோ நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலேருந்து திருப்பி நான் மேலே வரந்துட்டேன். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நான் அங்கேயே இருந்துட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் சரி ஓகே திருப்பி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற போர்ட்டல் வழியாக வீட்டுக்கும் வந்தேன். டே 98 என்ன வந்து அந்த போர்ட்டல் எங்கேயோ இறக்கி விட்டுருந்துச்சு. சரி ஓகே அந்த இடத்துலேருந்து திருப்பி நான் வீட்டுக்கு வரதுக்கே ஒரு நாள் ஆயிரும் போல். அதுக்கப்புறம் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல வந்து என்னோடய வேஸ்ட் ஒன் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அங்கேருந்து என்னோடய வீட்டுக்கும் என்னால் ஈஸியாக வர முடிஞ்சுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, என்கிட்ட நிறையா திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து நான் செஸ்ட்டுக்குள்ளே வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்போ தான் நான் நோட் பண்ணேன், என்னோடய வீட்டில் நானே வைக்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான புக் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த என்னோடய ஸ்டீவ் டேடி, சாரி என்னோடய தகப்பனார் அனுப்பிச்சு வச்சுருந்தாரு. அது என்னன்னா, நான் வந்து 100 டேஸ் நான் முடிச்சிட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக நான் வந்து விசாடாகவும் மாறிட்டேன். ஸோ எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. ஸோ இன்னொரு டுவலைட் வேர்ல்டுக்கு போய் அங்கே இருக்கிற பாசஸை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய தகப்பனார் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டுவலைட் போர்ட்டல் வந்து க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கான ட்ரிக்ஸும் வந்து அந்த புக்ஸ்லேயே போட்டிருந்துச்சு. ஸோ அது எப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்ஸ் மாதிரி வச்சுட்டு, ஸோ இதுதான் அந்த போர்ட்டல், ஸோ அதாவது இந்த மாதிரி போர்ட்டல் செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு டைமண்டை தூக்கி வீசினோம்னா போர்ட்டல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே போர்ட்டலும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வேலை அவர் சொன்ன இந்த வேலையை முடிக்கிறது தான். ஸோ அதுக்காக நான் அந்த டுவைலைட் ஃபாரஸ்ட்டுக்கும் போயிட்டேன்.